ஹாய் வியூவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ நம்ம புது புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது அல்சாஜி பண்ணையிலிருந்து வளர்ப்புக்கு தேவையான ஆடுகள் சண்டைக்கு தேவையான ஆடுகள் குர்பானி பர்பஸ்க்கு தேவையான ஆடுகள் ஹக்கீக்காவிற்கு தேவையான ஆடுகள் மற்றும் பண்ணைக்கு தேவையான மொத்த கிடாக்கள் மற்றும் பிரீடிங்க்கு தேவையான மொத்த பெட்டை ஆடுகள் அனைத்தும் உங்கள் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் எங்களது எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு தேவையான ஆடுகளை புக்கிங் செய்வதன் அடிப்படையில் முன்னுரிமையில் பெற்றுக்கொள்ளலாம் ஆடுகளுக்கு வீட்டு மாடியிலே நம்ம சிம்பிளா எப்படி செட் செய்யறது அதாவது நம்ம ஒரு கூண்டு இந்த மெத்தட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்தோனேஷியால தான் அந்த மெத்தட் உண்டு மர கூண்டுல போட்டு ஆடு வளர்க்கறது சோ நமக்கும் ஒரு இது வந்து எப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மூலயமா இந்த மாதிரி ஒண்ணு வந்து நம்ம இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆடுக்கு வந்து மரத்தில் கூண்டு செய்கிறதுக்காக பலகைகள் கட்டைகள் வாங்கியிருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மில்லில் ஸ்ட்ரெயிட்டாக மில்லில் போய் தென்னம்பலகையில் கொஞ்சம் வைரம் மாஞ்ச கட்டையாக வாங்கியிருக்கிறோம் தென்னம்பலகை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கரையாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் பட் நம்ம மாடியில் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தென்னம்பலகை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தரையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தென்னம்பலகைகளில் ஈஸியாக வந்து கரையாக முடிச்சிடும் ஸோ அந்த வகைக்கு வந்து அது இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெயிண்ட் அடித்து அதுக்கேற்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம தேவைக்கேற்றாப்பில் அறுக்க போகிறோம் இந்த பேட்டர்னோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10.5 அடி இருக்குது நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஏஜ் வந்து 5 அடி ஹைட்டுக்கும் பேக் வந்து 5.5 அடி ஹைட்டுக்கும் சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம் என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும் ஸ்லோப் கிடச்சா தான் வந்து மழை நேரங்களில் நம்ம இது பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட் ஏஜ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம் ஒரு கம்பு கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து அடுத்த கம்பையும் கட் பண்ண போகிறோம் ரெண்டாவது கம்பி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் ஏஜுக்கு தேவையான கம்பு கிடச்சாச்சு ரெண்டே அளவு வச்சு பார்த்துக்கிட்டோம் பார்த்தா அப்படின்னா ரெண்டும் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அளவுகள் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஏஜுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பேக்குக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 அடி இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு கம்பு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது ஸோ நம்ம அதையுமே வந்து கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ வந்து நம்ம அதை கட் பண்ணிப்போம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்டுக்குள்ளதும் பேக்குள்ளதும் வச்சு அளவு வச்சு பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு 5 அடி வச்சுருக்கிறோம் பேக்குக்கு வந்து 5.5 அடி வச்சுருக்கோம் ரீசன் வந்து ஸ்லோப் கிடைக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இது சைடுக்காக இப்போ அந்த இது எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்டுக்கு வந்து கிடச்சிடுச்சு ஸோ சைடு வந்து வைக்கணும் ஸோ சைடுக்கும் 5 அடி வச்சுருக்கிறோம் அகலம் வந்து 5 அடி வச்சுருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் 10.5 அடி இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக 10 அடி கட் பண்ணி அதை 5 அடிக்காக கட் பண்ணி ரெண்டு இது எடுக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து அந்த பேட்டர்னில் போய் உட்காரணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம காடி எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம காடி எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் காடிகளை வந்து அளவுகள் மார்க் பண்ணி கம்பு வச்சு கரெக்டாக அளவு எடுத்து அந்த அளவுகள் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி நம்ம அதை வந்து கட் பண்ணி காடி எடுக்கணும் ஸோ காடி எடுக்கிறதுக்காக அறுத்தாலும் நம்ம அதை கரெக்டாக அளவுகள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக பார்த்து எடுக்கணும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கோணலாக இத்தினா நமக்கு பெரிய சங்கடமாயிரும் ஸோ இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இதுகளில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து காடி ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்கணும் அதுக்காக நான் தான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்குறேன் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பார்த்து அதையுமே ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான விஷயந்தான் ஸோ ரொம்ப அந்த வீடியோவுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த கூண்டு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக லீவ் விட்டாங்க அப்படின்னாலே வந்து நான் கூண்டு தான் செய்வேன் காலேஜ் படிக்கும்போது கூட அதை வந்து வெளியேந்து பார்க்குறவங்க கொஞ்சம் கிண்டலாக அவங்களுக்கு தெரியும் பட்டு அதில் என்ன சந்தோஷங்கிறது எனக்கு தான் தெரியும் பிராணிக்காக நம்ம கூண்டு நம்ம டயத்தை ஒதுக்கி நம்ம கூண்டு செய்யும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் நான் சாப்பிடாமல் கூட இருந்துருவேன் ஆனால் இந்த கூண்டு செய்கிற நேரத்தில் வந்து எனக்கு பசிக்கவே செய்யாது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கூட நான் வந்து எடுப்பேன் செய்வேன் அப்போ அப்படிங்கக்கூடிய இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை தான் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சுத்தியில் பிடிக்கான வேலை வந்திருக்கு நோக்கம் வந்திருக்கு நானும் இந்த கூண்டு செய்யணும்னு சொல்லி எடுத்து போட்டு பல நாள் ஆகுது பட் அதுக்கான நேரம் வரல இப்போ தான் கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அதை செய்ய ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இதை காடி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த எடுத்த காடி வந்து இதில் உட்காரணும் ஸோ அந்த காலில் உட்காரணும் ஸோ கால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கீழேருந்து தரையிலேருந்து 6.5 அடி ஹைட்டில் நமக்கு வந்து கிடைக்கணும் ஸோ அதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் 5.5 வச்சு 6 அடி கிடைக்கும் ஸோ தரையிலேருந்து நமக்கு வந்து ஒரு 6 அடி
உயரத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து சப்போஸ் நாலு பண்ண மழை பெஞ்சாலோ உள்ள கூண்டுக்குள்ளே தெரிக்காமல் இருக்கும், தரையில் பட்டு தெரிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பென்சில் வச்சு மென்ஷன் பண்ணி நாலு காலையும் கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ இதில் வந்து நம்ம காடி எடுக்க போகிறோம். ஸோ காடியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழே மட்டும் தான் எடுக்க போகிறோம், மேலே எடுக்கலை. ஏன்னா மேலே பொறுத்த மட்டும் நம்ம காடி எடுத்து இது பண்ண அவசியம் இல்லை, கீழே தான் நமக்கு வந்து பலகடிக்க போகிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தேவையான காடிகள் எடுக்கிறதுக்கான இதுகள் வந்து நம்ம அறுத்தாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம உளி போட்டு தட்டி தான் இதை எடுக்கணும். ஸோ அந்த வேலையை பார்ப்போம். நமக்கு இந்த வேலைகளை பொறுத்த மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கையில் காலில் பற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிராய்கள் எதுவும் குத்திரும். ஸோ அந்த மாதிரினால இந்த இதுகளை ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதில் இறங்குங்க. இல்லாத பட்சத்தில் சேம் நீங்கள் இதே மெத்தடாக நீங்கள் ஒரு ஆசாரிகிட்ட காமிச்சு கூட கூண்டு செய்கிறவங்கள்ட்ட செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல பார்த்துக்குங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலெட்ஜுக்காக தான் வந்து இது நம்ம வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போடுறது. ஏன்னா நம்மளுமே வந்து பார்த்துக்கிட்டிங்க எப்படின்னா இது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பல தேடல்களுக்கு அப்புறம் நம்ம எடுத்த முடிவு தான் இது. நான் மாடியில் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து நம்ம எங்கள் வீட்டில் வந்து மேலே வந்து எப்போனாலும் மாடி கட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து திடீர்னு இப்போ ஆடுக்குன்னு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடி அதை வீடு கட்டணும் அப்படிங்கும்போது இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம கூண்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல வச்சுக்கலாம், நகர்த்திக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தினால தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நாளை பின்ன இப்போ நமக்கு இந்த இடம் வேண்டாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமாக மாற்றி வச்சுக்கலாம். நம்ம தோதுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நானே எனக்கு என் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நானே செய்கிறேன். இந்த கூண்டை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிரும். என்ன ஒரு ரீசன்னா மாடியில் வச்சு பண்ணுறதுனால கீழே சத்தம் கேட்கக்கூடாது, ஏன்னா அம்மா டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்றாப்புல எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கீழே சத்தம் கேட்காமல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மைன்யூட்டாக பைய பைய தான் நான் இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது சாஜித் இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கூட சிலருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இதாக கூட இருக்கலாம். நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைம் கிடச்சா போதும், நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு கைவந்த கலை. அந்தளவுக்கு நம்ம இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். ஸோ இப்போ வந்து அந்த காடி வந்து கரெக்டாக உட்காரதுக்காக நம்ம இதிலேயே ஒரு காடி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் தான் வந்து காலுக்கு நம்ம இது பண்ணக்கூடிய இதுகள் வந்து உட்காரும். இப்போ வந்து முன்னங்காலும் பின்னங்காலும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து நம்ம அந்த சைடு கீழே பலகை போடுறதுக்கு தேவையான அந்த பேட்டனை நம்ம அதில் சொருவ போகிறோம். இப்போ இதில் சொருவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்துருக்குறோம், கரெக்டாக செஞ்சுருக்குறோம். இதில் தான் வந்து ஆணி அடிக்க போகிறோம். நம்ம வந்து 2 இன்ச் ஆணி போட்டு தான் வந்து அடிக்கிறோம். என்ன ஒரு ரீசனாக இதில் 1 இன்ச் பிடிக்கணும், அதில் 1 இன்ச் பிடிக்கணும். இது முன்னங்காலுக்கு பின்னங்காலுக்கு, இது முன்னங்காலுக்கு. ஸோ அப்படி சொல்லி 2 இதில் வந்து நம்ம வச்சுருக்குறோம். இப்போ இதை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பலகை வச்சு நம்ம இதை அடித்தோடனா தான் கரெக்டாக நமக்கு 5 அடி கரெக்டாக மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையான 5 அடி பலகை அறுக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த பலகையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அந்த பலகை 8 அடி இருக்குது. ஸோ நமக்கு தேவையான 5 அடியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பலகையில் மென்ஷன் பண்ணாலே போதும், 2 இதுக்கும் அழகாக கிடச்சிக்கும். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு தேவையான ஒரு பலகையில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த பலகை அறுக்கணும். பலகை அறுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சா பிளேட் போட்டு தான் அறுப்போம், கையெல்லாம் புண்ணாயிரும். அந்தளவுக்கு நம்ம பண்ண இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணக்கூடிய ஆள். இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகி அறுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வாங்கி கரெக்டாக அதுக்கேற்றப்பல பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மிஷின் டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் காலைல பட்டுச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது எந்த ஒரு இதுவுமே. உடல் ரீதியாக படும்போது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே வந்து கரெக்டாக அந்த 5 அடி கம்பை கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஆணி அடிக்க போகிறோம். 2 இன்ச் ஆணி, இந்த ஆணி தான். ஸோ இப்போ அடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃப்ரண்டேஜ் பேக்கேஜ் கிடச்சிக்கிச்சு. சைடில் உள்ளதை மட்டும் தான் அடிக்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படியே நான் தூக்கி காட்டுறேன். இப்போ வந்து இது நமக்கு இந்த சைஸில் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன சைஸில் வேணும்னு பார்க்கும்போது நம்ம 5 அடியாக 4 அடியாக யோசிக்கும்போது சைடுக்கு வந்து 4 அடியே போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணியிருக்கு. ஸோ 4 அடியில் வந்து இப்போ நம்ம கம்பு அறுத்து நம்ம அதுகளுக்கு வந்து பண்ணணும். ஸோ இப்போ நான் 2 கம்பு இந்த சைடு ரைட் சைடு 2 கம்பு லெஃப்ட் சைடு 2 கம்பு வச்சோம் அப்படின்னா இந்த கூண்டுக்கான சைடு பேட்டர்ன் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை பொறுத்த மட்டும் இப்போ நமக்கு அந்த 4 அடி கம்பு வேணும் அப்படிங்கிறனால கரெக்டான அளவு எடுத்து நம்ம அந்த 4 அடி கம்பை தேவையான இடத்துல நம்ம மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். இப்போ அந்த கம்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 சைடுக்கு தேவையான 4 கம்பு வெட்டியாச்சு. ரைட் சைடுக்கு 2 கம்பு வேணும், லெஃப்ட் சைடுக்கு 2 கம்பு வேணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். அடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் சைடு அடித்தாச்சு, லெஃப்ட் சைடு அடித்தாச்சு.
இப்போ நமக்கு வந்து இந்த சைடு பேட்டர்ன் கிடச்சிது, இது ஃபுல் இது கிடச்சிருச்சு. இது கிடச்சாலே போதும், மீதி வேலை இது ஈஸியாக இருக்கும். இது மெஷர் பண்ணி அடிக்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டைமிங் எடுக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ நம்ம இது வந்து பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டாவது சாப்டரில் வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்க அடுத்த வீடியோக்கு வெயிட்டிங்கில் இருங்க, கூடிய சீக்கிரத்து உங்கள் அந்த வீடியோ வந்து சேரும்.